டோர்ஸ் ஸ்டார்டிங்னு வச்சுட்டிங்கன்னா என்ன பட்ஜெட்லேருந்து கிடைக்கும் சார்? எங்களோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா சில்வர் ஆன்டிக்கில் பண்ணிடுவோம், காப்பர் கோல்டன் சில்வர் எதுனாலும் பண்ணி தரேன், ஸ்க்ராச் ப்ரூஃப் தான். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள், என்னை மாதிரி ரெண்டு பேர் இருந்தால் தான் நிற்க முடியும்ல, இவ்வளோ ஹைட்டாக சார். நாங்கள் 10 ஃபீட்டுக்கே டோர் பண்ணி கொடுக்குறோம். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க, டோர்ஸு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கலரு அந்த டிசைன்ஸு நடந்து போனீங்கனாலே உங்களோட இமேஜ் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். எட்டு லட்சுமியாக வீட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த அஷ்டலட்சுமி கவரிங்ஸ் இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க்குங்க. ஒரு பிக் டோர், அதாவது 4 ஃபீட்டு டோர் போட்டிருக்காங்க, மேசிவாக பெருசாக இருக்குங்க, கஸ்டமைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து டிசைன்ஸ் இங்கே வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போ காட்ஸ் இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி இப்போ முஸ்லீம்ஸ்க்கு வந்து இந்த மக்கா மதினா போடுவாங்க, ஸோ அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுமோ வந்து சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா கல்லூரியில் தாங்க இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு கண்டென்ட்டோட தான் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு டோர் ஷாப் எங்கே இருக்குது பிரதர்? கோயம்புத்தூரில் நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்து கொச்சினில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஃபேக்ட்ரி வச்சு
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் செம்ம ப்ரீமியமான ஒரு டோர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1969 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ வரைக்கும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 52-54 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிராண்டை வந்து கொண்டு போகணும்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ டோர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே ஒரு லுக் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிஷினரி இல்லை, ஹேண்ட்மேடில் பண்ணது சரிங்களா. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் இல்லை. ஸோ உங்களுக்கு மீடியம் ஒரு மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். ஸோ இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஹை கிளாஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன் நான் இந்த ஷாப்பு சரிங்களா. ஸோ நம்ம கூட சார் இருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சதீஷுங்க, ஓகே, நல்லா இருக்கேன். ஓகே, நல்லா போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர் சார். ஸோ ஆக்சுவலாக வந்து 1 வீக் முன்னாடி எனக்கு இன்னும் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா நம்மகிட்ட இருக்குங்க சார். இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள். சரி, ரெகுலராக எல்லா ஷாப்புமாக தான் இருக்கும் நான் வந்து பார்த்தேன், பட் இது டோட்டலாகவே வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஓகே சார், நம்ம ஷோரூம் பற்றி சொல்லுங்கள், நம்ம கம்பெனி பற்றி சொல்லுங்கள். ஆர்ய பங்கின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா 1969 மிஸ்டர் எங்கள் கம்பெனி ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டேவிஸ் தாமஸ் அவர் ஆரம்பித்த கம்பெனி இது. இப்போ 53-54 இயர்ஸாக ரன்னிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கரண்ட் எம்டி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜார்ஜ் தாமஸ் அவர். அவர் தான் இந்த கம்பெனியை 28 பிரான்ச்சஸாக இந்தியா த்ரூ அவுட் இந்தியாவும் கொடுத்துருக்காரு. அண்ட் வேர்ல்டு லெவல்லையும் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல டோ சப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபேக்ட்ரி டெவலப் பண்ணியிருக்காருன்னா மிஸ்டர் ஜார்ஜ் தாமஸ் அவர் தான். எல்லாமே உங்களுக்கு வேர்ல்ட் ஷிப்பிங் வரைக்கும் பண்ணி, ஆமாம் பண்ணி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எங்களுக்கு ராசல் கேமில் மிடில் ஈஸ்டில் வந்து எங்களுக்கு ஃபேக்ட்ரி கம் ஷோரூமும் வச்சுருக்காங்க. அண்ட் மெயின் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருக்குது. 30,000 ஸ்கொயர் ஃபீட் பிக் ஃபேக்ட்ரிங்க. அட்வான்ஸ்டு எல்லா மிஷினரி எங்ககிட்ட இருக்குது. எல்லா அப்டேஷன்லேயும் டோஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். வேர்ல்டில் என்ன அப்டேஷன் இருக்கோ அது எங்ககிட்ட அவைலபிள். அந்த குவாலிட்டியில் உங்களுக்கு டோஸ் அவைலபிளுங்க. மெயினாக நாங்கள் டீக்கூடில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். டிக்குட் டோர் சப்ளைஸ் நம்ம. அப்போ உங்கள் கஸ்டமைசன் உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி டோர் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கலாங்க எங்கள் ப்ராடக்ட். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா
டீக்ல இருந்த டோர்ஸ் நிலவு அப்புறம் பேனலிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட ஒரு வீட்டுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணலாங்க. ஓகே, நம்ம பண்ணி தரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சார் சூப்பராக பேசினாங்க. ஸோ நிறைய டோர்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதே மாதிரி எங்களுக்கு டெலிவரி இருக்கா, இப்போ நாங்கள் மதுரையில் இருக்கோம், இப்போ வந்து நாங்கள் சென்னையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் க்வெஸ்சன் கேட்கலாம். ஃபாரின் வரைக்கும் டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன சரிங்களா? ஸோ தமிழ்நாடுக்குள்ளே தானே ஈஸியாக உங்களுக்கு டெலிவரி கிடச்சிரும். கஸ்டமைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து டிசைன்ஸ் இங்கே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு டோர் அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு வீட்டோட முகப்பு வாசலில் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு ஒரு பார்த்தோன்னா ஒரு அட்ராக்டிவ் இருக்கணும். ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லணும் சரிங்களா? ஸோ நிறைய டோர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இங்கே இருக்கிறது ஃபுல்லர் ஃபுல்லு வந்து உங்களுக்கு டீக்கு, அதாவது தேக்கு மரத்தில் பண்ண டோர்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்காங்க சரிங்களா? எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஒரிஜினல் தேக்கு சரிங்களா? ஓகே சார், பார்க்கலாம். ஸோ நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்கீங்க, அப்படியே ஒவ்வொரு டிசைனாக நீங்கள் கண்டிப்பாக. இது வந்து ஒரு சிம்பிள் டிசைனுங்க, அதில் ஒரு ட்ரீ வர மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கு நாங்கள் பைன் ட்ரீன்ற பேர் வச்சுருக்கோம். சாலிட் டீக்கு தான், அந்த காவிங்ஸ் எல்லாமே டீக்குள்ள தான் பண்ணியிருக்கோங்க. ட்ரீ காவிங்ஸ் எல்லாமே டீக்குள்ள தான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதுவும் டீக்கு தான். டீக்கில் வந்து ஒரு மாடர்ன் கணேஷ் ஒரு டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம். இது டீக்கு கிளாஸி ஃபினிஷில் இருக்கு, அது மேட் ஃபினிஷ்னா இது கிளாஸி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் திஸ் இந்த டோர் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சாலிடு டீக்கு தான். இது பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைல் டோர், 75-25 கான்செப்டுங்க. அதாவது டோர் பெருசாக வேணும், என்ட்ரன்ஸாக வேணும்னா டபுள் டோர் ஈக்குவல் பார்ட்டிஷன் பண்ணாமல் இது ஒரு 75% இந்த பார்ட் கொடுத்துருக்கோம். அது இது மட்டும் மெயினாக ஃபங்க்ஷன் பண்ணிக்குவாங்க. என்ன பட்ஜெட்ல இருந்து கிடைக்கும் சார்? ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் பார்ப்பாங்க, சோ அவங்களும் இந்த இடத்துல டோர் வாங்கலாம்ன்றதுதான் நம்ம வந்து சொல்லிருக்கோம். ஸ்டார்டிங் வந்து நம்ம என்ன காஸ்ட்ல இருந்து இருக்கும், இப்ப டோர் பிரைஸ் மாதிரி சொல்லுவீங்களா இல்ல ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி வந்து எல்லாம் பேசிக்கலி எங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் எடுதாங்க. ஸ்கொயர் ஃபீட்னா எங்களோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்துருக்கு. ஆனால் அது வந்து டீக் கிடையாது, அது வந்து மேசினேட் ஸ்கின் டோர். அண்ட் டீக்குன்னு பார்க்கும்போது பியூர் டீக்ல எடுத்து பண்ண நல்ல குவாலிட்டி டீக்ல எடுத்து பண்ணோம்னா ஒரு 3000 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வருங்க. இது பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட் சொல்றது. டோர் பார்த்தீங்கன்னா நார்மலி டோருக்கு இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது 4-inch பார்டர் வருங்க. அண்ட் தென் இன்னர் வந்து 3/4-inch திக்னஸ் வருங்க. அண்ட் தென் அவுட்டர் திக்னஸ் வந்து 33mm, அது 1.5-inch திக்னஸ் வருங்க. இதுதான் நம்ம 3000 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்கிறது. பட் உங்களுக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக வேணும், இந்த மாதிரி இன்னர் திக்னஸ் வேணும், பார்டர் பெருசாக வேணும்னா ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணுங்க, ஆட் ஆகும். பட் பேசிக்காக வந்து 3000 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட். நல்ல குவாலிட்டி நல்ல ஃபினிஷிங்கில் தருவாங்க. டோர் கொடுக்குறது மட்டும் இல்லை, டோருக்கு 25 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ப்ராடக்ட் வாரண்டி 25 இயர்ஸ் வாரண்டி இருக்குங்க. எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தாலும் எங்களோட ஃப்ரீ சர்வீஸ் அவைலபிள். நார்மலி என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு வந்து வெயில் அடிச்சோன்னா சுருங்கும், மழை அடிச்சோன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், க்ளோஸ் பண்ண முடியாது, அப்புறம் கிராக் வரும், அப்புறம் கரையான் பூச்சி அரிக்கும், கதவு பெண்டாங்க. இதுதான் நார்மலி வர்ற வுட் கம்ப்ளைண்ட்ஸ். அதை நம்ம ப்ராப்பராக சீசன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் டோராக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். அதை பக்கா ஃபினிஷ் பண்ணி அதை அதுக்கு தகுந்த மாதிரி பாலிஷும் பார்த்தீங்கன்னா இது டோருக்கு மட்டும் இல்லை, பாலிஷுக்கு நாங்கள் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். பாலிஷ் ஃபெய்ட் ஆச்சுனாலும் 5 இயர்ஸ்க்குள்ளனால எங்களோட ஃப்ரீ சர்வீஸ் அவைலபிளுங்க. குவாலிட்டி கான்சியஸாக தான் ஆரிய பங்கி ஒரு டோர் உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 6 அடி இருக்கிறேனா அப்படின்னா இதெல்லாம் 7 அடிக்கு மேலே இருக்குது இது. ஸோ இவ்வளோ ஹைட்டில் கூட நீங்கள் வந்து டோர் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா சார்? கண்டிப்பாங்க, நாங்கள் 10 ஃபீட்டுக்கே டோர் பண்ணி கொடுக்குறோம். எல்லாம் கஸ்டமைஸ் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டோர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸும் பண்ணுறோம். இது கஸ்டமர் ஆர்டர் தான், நமக்கு அந்த சைஸ் வேணும்னாலும் அந்த சைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 8 ஃபீட் டோஸுங்க. உங்களுக்கு இப்போ 9 ஃபீட் டோஸும் எங்ககிட்ட இருக்குது, 9 ஃபீட் டோஸ்லேயும் நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு. இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் அண்ட் எலிகண்டான ஒரு டிசைனுங்க. பட் டோர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலையோட சேர்த்து 4.5 ஃபீட்டுங்க.
அவ்வளோ பெருசாக வரும் உங்களுக்கு, சரிங்களா? அதில் டோர் அகலமாக ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது சாலிட் டீக்குங்க வித் வால்நட் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் டோர் போடுவோம், நல்ல குவாலிட்டி டீக் வேணுங்க, நல்ல மெச்சோர்டு டீக் வேணும். டீக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுற டீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 inch டயா இருக்கிற 60 inch வருங்க அதோட சைஸஸ் எல்லாமே. அந்த மாதிரி பெரிய லாட்டில் எடுத்து தான் நம்ம டோர் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. அப்போ மரம் எடுக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயம் நாங்கள் அந்த அளவுக்கு இன்டர்கேட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு எங்ககிட்ட இருந்த ப்ராடக்டாக உங்களுக்கு டோராக வெளியே வருது. அதை மரம் எடுத்தா அதை ப்ராப்பராக சீசன் பண்ண, சீசனிங்னா எங்ககிட்ட சர்டன் மெத்தட்ஸ் இருக்கு. அதை நாங்கள் இம்போர்ட்டட் ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ண சீசனிங் யூனிட் வச்சுருக்காங்க, எலக்ட்ரிக் ட்ரையர் கிளீன் சீசனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஒரு டோர்னா நாங்கள் மரம் நார்மலி எல்லாரும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடியே மரம் எடுத்து போடுவாங்க, மரம் எடுத்து போட்டு காய வைப்பாங்க, ஒரு ஷெட்டு மாதிரி பண்ணி அங்கே மரத்தை போட்டு ஒரு 3 months ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டு காய போடுவாங்க. அது வந்து நேச்சுரல் சீசனிங். அந்த டீக்கில் தான் உங்களுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியான வுட்டுங்க. மற்ற ஹார்ட்வுட் கண்ட்ரி வுட்லாம் பார்த்தீங்கன்னா 200% மாய்ஸ்சர் இருக்குங்க, டீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 100% தான் இருக்கும் உங்களுக்கு மாய்ஸ்சர். அதை நீங்கள் நேச்சுரலி சீசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சீசன் ப்ரஸ் போக 40% மினிமம் இருக்குங்க. அந்த மினிமம் 40% தான் வுட்டு இருக்கும். இந்த 40%ல் நாங்கள் நீங்கள் இப்போ ஒரு டிசைன் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டோரை நாங்கள் வந்து அசம்பிள் பண்ணி நெயிலிங் பண்ண மாட்டோம், எலக்ட்ரிக் ட்ரையரில் சீசனிங் ஒன்று வச்சுருவாங்க. அதில் வந்து ஒரு 20 to 25 days சீசனிங் இருக்கும் அதில். அது அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறதுக்கான இம்போர்ட்டட் ஜெர்மன் இம்போர்ட்டட் மிஷின்ஸும் வச்சுருக்கோம் நாங்கள். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். அது நம்ம கோயம்புத்தூர் இந்த ரீஜன் கிளைமேட்டுக்கு ஒரு 10 to 12% மாய்ஸ்சர் போகுதுங்க. அந்த லெவலில் நம்ம ரிடியூஸ் பண்ணி கொடுக்கறனால தான் இந்த மாதிரி வெயில் அடித்தா சுருங்காது, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சூப்பர் சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹேண்ட்மேடில் தான் இதெல்லாம் நம்ம டிசைன்ஸ் பண்ணுறோம் அப்படிதான்ல? எங்கள்கிட்ட ஹேண்ட்மேட், நாங்கள் ஹேண்ட்மேட் மேனுஃபேக்சர்ஸ் தான், ஹேண்ட் கவர்ஸ் தான். பட் எங்கள்கிட்ட சிஎன்சி கார்விங்ஸ் இருக்குங்க, டபுள் ஹெட்டு ஃப்ளெக்ஸ் கேம் சிஎன்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். பட் என்ன தான் சிஎன்சி போட்டாலும் அதோட 50% நீங்கள் மேனுவல் எஃபர்ட் கொடுக்கணும், லேபர் எஃபர்ட் கொடுக்கணும். நல்ல லேபர் இருந்தால் தான் ஒரு ப்ராடக்ட் கிளியராக வரும். பண்ணி மிஷின்ஸ்னால பண்ண முடியாது, மிஷின் டிசைன் பண்ணி தான் கொடுக்கும். அதை எந்த அளவுக்கு தத்துவமாக கொடுக்கணுமோ அதுக்கு மேனுவல் சப்போர்ட் பண்ணுங்க. ரெண்டுமே சேர்ந்து தான் ஆரிய பங்கின்னு ரொம்ப சூப்பராக இருக்குது சார் டோர்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன ஒர்க் கூட எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஹேண்ட்மேடில் பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க டோர்ஸு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு 3D எம்போஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஓகே, ரெண்டு கதவு. ஓகே, இதில் வந்து நாங்கள் சூத்திரப்பட்டின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, சென்டரில் இந்த சூத்திரப்பட்டியை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கார்விங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், கிராண்ட் ஒர்க் இருக்கும், நல்லா தின்னாகவும் இருக்கு. எஸ் எஸ், சுத்திரப்பட்டினா இந்த டோரோட ஜாயின்ஸ் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா சேஃப்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். லாக் போடும்போது டோரை நடுவில் நம்பி ஓப்பன் பண்ணாலும் முடியாது. கண்டிப்பாக லுக்கு மட்டும் இல்லை, சேஃப்டியும் இருக்குங்க. இது நம்ம ட்ரெடிஷன், இந்த பழைய காலத்து வீட்டிலருந்தே யூஸ் பண்ணுறது இந்த ட்ரெடிஷன் ஒர்க்கு தான் இந்த சுத்திரப்படி. அதுமாதிரி மாடர்னாக அப்டேஷன் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த டோரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து காப்பர் ஃபினிஷிங், காப்பர் ஃபினிஷ், கோல்டன் ஃபினிஷ், காப்பர் ஃபினிஷு, இந்த மாதிரி ஃபினிஷெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஜெர்மனிலேருந்து இம்போர்ட்டட் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் யூரோப்லேருந்து பாலிஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே வருது. ஓகே, நம்ம ஒரு டோர் பாலிஷ் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 days ஆகுங்க. 8+3 ப்ரொடெக்டிவ் கோட்ஸ் கொடுக்குறோம், அது செப்பரேட் பெயிண்ட் பூத் இருக்குது, ட்ரையர் இருக்குது. ஒரு நாளைக்கு பெயிண்ட் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு சீலர் பண்ணி முடிச்சு, ஃபில்லர் பண்ணி முடிச்சு சீலரிங் பண்ணுவோம். சீலர் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோட்டும் நம்ம ட்ரையரில் போட்டு காய வச்சு பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. அப்போ 8 coats வரும்போது, 5+3 coats வரும்போது உங்களுக்கு ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸாக உங்களுக்கு வெளியே வருதுங்க. இந்த பெயிண்டிங்ஸ் மட்டும் நம்ம வாரண்டி இருக்குங்க, 10 years வாரண்டி. பெயிண்டிங் மட்டுமே 10 years வாரண்டி இருக்குங்க. என்னோட போட்டோவே இந்த டோர்ல பிக்ஸ் பண்ணி ஒரு டிசைன் மாதிரி பண்ணி கொடுக்கணும்னாலும் ஸோ லைவ் அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர்ல நிறைய பேர் வீட்டில் வந்து ஸோ அப்பா ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், அப்பா இருந்திருக்க மாட்டாரு. ஸோ ஒரு அவரோட ஃபேஸ் நம்ம வந்து டோர்ல வச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ அப்படின்றப்ப அது கூட பண்ணிட்டு இருக்காங்க.
கொடுத்துருக்காது. சார் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன எந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ காட்ஸ் இருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி இப்போ முஸ்லீம்ஸ்க்கு வந்து இந்த மக்கா மதினா போடுவாங்க, ஸோ அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுமோ வந்து சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் செய்து தரோம். ஓகே ஓகே. இப்போ அரபிக் லெட்டர்ஸ் வேணும்னா அரபிக் லெட்டர்ஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், மக்கா மதினா வச்சு பண்ணி கொடுக்குறோம். அதில் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய மாஸ்க் பண்ணி கொடுத்துருக்கேன் டோர்ஸ். அண்ட் தென் இப்போ உங்களுக்கு சாக்ரட் ஹெட் வேணும், அந்த மாதிரி ஜீசஸோட படம் வேணும், மேரி மாதா, இந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்கோம். கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சஸுக்கும் கொடுத்துருக்கேன், நிறைய டெம்பிள்ஸ், இந்து டெம்பிள்ஸுக்கும் டோஸ் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணுமோ அது நாங்கள் ரெடி. அதாவது அதோட மேக்சிமம் லெவலில் எங்கிட்ட டோஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பூஜை டோஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கு சக்கரா, இதெல்லாம் வந்து நம்ம ஹிந்து காட்ஸோட சிம்பிள்ஸுங்க. இந்த மாதிரி எல்லாம் வச்சு உங்களுக்கு பண்ணி தரோம். இது ஒரு கிராஸ் பல்ஸ் நல்லா இருக்கும். சவுண்ட் சூத்திரப்பட்டி இருக்கு, டபுள் சூத்திர சென்டர்ல வந்து ஜாயிண்ட் தெரியாத மாதிரி. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் எலகண்டான ஒரு டோருங்க. நீட் ஃபினிஷ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ சில்கி சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்குது டோர். அதுதான் வந்து எல்லா டோருக்கும் தொட்டு பார்த்துட்டே இருக்கேன். இப்போ இருங்களே, நார்மலாக ஒரு வாலில் தொட்டால் கூட அந்த ஃபினிஷிங் வராது, டோரில் வந்து இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க, சாஃப்டாக இருக்குது. எப்படின்னா ஒரு சில்க் இது ஒரு சாஃப்ட்டு சாரீ தொட்டிங்க எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த வலுவலுன்னு இருக்குது உங்களுக்கு. ரிசல்ட் நல்லா இருக்கும் கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ளே போகலாம். உள்ளே எக்கச்சக்க டிசைன்ஸ் வச்சுருக்காங்க, நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் இப்போ பார்க்கலாங்க பாருங்களேன். வேற லெவல். ஓகே. ஸோ இதில் மெயின் டோர் வேணாலும் நம்ம சைஸுக்கு தகுந்த பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எந்த டிசைன் சொன்னாலும் நீங்கள் சைஸ் மட்டும் சொன்னால் போதுங்க, அந்த சைஸில் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு டோர் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும் எங்களுக்கு? நார்மலி மேனுஃபேக்சரிங் டே பார்த்தீங்கன்னா 45 days to 60 days டைமுங்க. ஓகே. 45 நாள் வேணும், ஏன்னா வாரண்டி எல்லாம் வார்த்தையில் சொன்னால் பார்த்தீங்களா, ப்ராடக்ட்லேயும் வேணும் இல்லை. கண்டிப்பாக. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேட்ஸில் நாங்கள் டேட் சொன்னால் கரெக்டாக உங்களுக்கு டெலிவரி. நீங்கள் அதாவது வீடு கட்ட ஆரம்பிச்சோன்னே நீங்கள் ஒரு சைஸ் கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே ஈஸியாக இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கிட்ட டீக் இல்லாமல் அதர் வெரைட்டிஸும் இருக்குங்க, டோர்ஸ் இருக்கு. தட் இஸ் ஸ்டீக் பிளஸ் HDF டோர்னு பண்ணுறோம். ஹார்ட்வுட் மகாகனி யூஸ் பண்ணி டோர் பண்ணுறோம், மகாகனி HDF இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டிஸும் டோர்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற டோர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்டீக் பிளஸ் HDF டோர் தான், பட் ரியலாக லுக் பார்த்தீங்கன்னா டீக்குடு மாதிரியே இருக்கும். ஃபினிஷிங் எல்லாம் அந்த அளவுக்கு கிளாஸியாக இருக்கும். நம்ம சொன்னால் தான் தெரியும் இது டீக் பிளஸ் HDF, ஹை டென்சிட்டி ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ரியலாக அந்த டீக்குட் எஃபெக்ட். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மெயின் டோரில் வந்துருக்குங்களா? மெயின் டோர் வேணும். லாக் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இதில் வந்து போட்டுக்கலாம். லாக் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஓகே சார். அதை ஃபிட் பண்ணி கொடுக்க சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்க? கார்பெண்டர் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுப்போம், டெலிவரியிலேருந்து கார்பெண்டர் சப்போர்ட் எல்லாமே கொடுப்போம், பட் அந்த லேபர் மட்டும் அடிஷனாக வரும். ஓகே. இப்போ சொல்லியிருக்கேன் டோரோட காஸ்ட் மட்டும். கண்டிப்பாக. பட் அந்த லேபர் மட்டும். கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்க்கலாம், இது ஒரு பூஜை அஷ்டலக்ஷ்மி டோர்னு சொல்லுவோம். ஓகே. வீட்டில் வெரி ஸ்பெஷலாக வைக்கிறது, எட்டு லட்சுமியாக வீட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த அஷ்டலக்ஷ்மி காவிங்ஸ் இது எல்லாம் ஹேண்ட் ஒர்க்குங்க, பக்கா ஹேண்ட் காவிங்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு, தகுந்த மாதிரி பொசிஷன் பண்ணி தான் நம்ம அஷ்டலக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. இதுல மெட்டாலிக் பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்கோம். இந்த பெயிண்டிங் பாத்தீங்கன்னா வந்து இவங்க நினைச்சிருந்தா ரொம்ப பிரைட்டா கொடுத்துருக்கலாம், பட் வந்து அந்த ரியலா ஒரு காப்பரோட ஃபினிஷிங் இருக்கணும். இங்க பாருங்களேன், செமையாக இருக்குல்ல, ஆன்டிக் ஜுவல்லரிலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலரிங் கொடுத்து ரியலாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது வந்து உட்டு மாதிரியே தெரியல எனக்கு, நல்லா இருக்குது. கண்டிப்பாக அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. எஃபர்ட் எடுக்கும் ஒவ்வொரு மேனுஃபேக்சர், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எங்களோட 100% எஃபர்ட் எடுத்து தாங்க மேனுஃபேக்சர். ஓகே ஓகே. அண்ட் திஸ் இஸ் தசாவதாரம்னு சொல்லுவோம், 10 அவதாரம் இருக்கு இதில். கிருஷ்ணர் அவதாரம் இருக்கு இல்லைங்களா? ஓகே. இந்த 10 அவதாரம் நம்ம உட்டு நேச்சுரல் உட் ஃபினிஷிங்க. ஓகே. 10 நம்பர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்களா 10 அடி டோர், இந்த டோர் சைஸ் மட்டும் 9 அடி இருக்கு. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க, என்னைய மாதிரி 2 பேர் இருந்தால் தான் நிற்க முடியும்ல, இவ்வளோ ஹைட்டாக சார். இது எப்படி சார் ஓப்பன் க்ளோஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக அந்த மாதிரி? அந்த இஷ்யூஸ் எதுவும் இல்லை, நான் ஹெவி ஹிஞ்சஸ் போட்டால் போதுங்க. ஓகே. அக்சசரிஸ் நல்லா பிராண்டடாக யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அப்பா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, இவ்வளோ ஹைட்டாக நீங்களே டோர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஸோ இவ்வளோ ஹைட்லேயும் கூட இவங்க டோர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ ஹைட்டில்
பர்சேஸ் பண்றாங்க. ஓகே, கஸ்டமைஸ்ட் அவங்க. அது எப்படி சார் வீட்டோட லுக்குக்காகவே இந்த அளவு பண்ணி வாங்குறாங்க? எலிவேஷனுக்கு உங்களுக்கு இந்த சைஸ்ல ஒரு அரண்மனையோட லுக் கொடுக்கும். அப்ப அவங்க அந்த அளவுக்கு இங்க நான் 13 ஃபீட் கிட்ட ஓபன் பண்ணிருக்கேன். இது வந்து உங்களுக்கு 9 ஃபீட் தானே? 9 ஃபீட் தான். அந்த சொல்ல 13 ஃபீட் ஹைட்க்கு நாங்க டோஸ் பண்ணி கொடுத்துறோம். நம்ம குனிபுத்துல ஓ ஒரு யானே வேணும் உள்ள போயிடும். அந்த சைஸ்க்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் இப்போ சிங்கிள் பிளைவுட்ல பண்றதுங்க, சிங்கிள் மரத்துல பண்றது தாங்க. எப்பவுமே மரம்னா ஜாயின்ஸ் இருக்குங்க. ஒரே பலகை இந்த ஹைட்ல கிடைக்க, ஹைட்ல ஒரு ப்ராப்ளம் இல்ல, அகலத்துல அதுல ஜாயின்ஸ் இருக்குங்க. அது நம்ம இம்போர்ட்டட் மிஷினுக்கு யூஸ் பண்றோம். அந்த ஜாயின் ஃபிங்கர் ஜாயின்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அட்வான்ஸ்டு ஃபிங்கர் ஜாயின் மிஷினரி யூஸ் பண்றோம். அண்ட் தென் இம்போர்ட்டட் ப்ளூ தான் யூஸ் பண்றோம். ஜாயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பக்கா ப்ளூ. அந்த இதுல வந்து உங்களுக்கு எந்த மேனுஃபேக்சர் எந்த ப்ராப்ளம் வராது. விரிசல் விடாது. விரிசல் விட்டாலும் நம்ம வாரண்டி கொடுக்குறோம். நீங்க பக்க கேரண்டியா இருக்கும். ஆனா அது உட்டு எடுக்கிறது பாத்தீங்கன்னா இதுல ஜாயின்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியாது. ஆமா, எதுமே தெரியல. ஒரே மரத்தை தான் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அது ஜாயின்ஸ் போட்டாலும் உங்களுக்கு ரியலா அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரே உட்ல பண்ண ஃபீலிங் தான் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை இதில் வைக்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது என்ன சார்? இது தசாவதாரம் டோர் தான். நீங்கள் பார்த்தீங்களா அந்த தசாவதாரம் டோரை, இது கொஞ்சம் ஆன்டிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பெயிண்டிங்ஸ் கொடுத்துருக்கான். மெட்டாலிக் ஃபினிஷ். டோரோட சைஸ் எவ்வளோ தான்? டோர் டபுள் டோர் வருங்க. ரெண்டு டபுள் டோர் வரும். அந்த சைடு ஒரு டோர் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இது ஸ்பெசிஃபிக்காக அஷ்ட கணேஷன் சொல்லுவாங்க. ஓகே, நர்த்தன கணேஷ், அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற விநாயகர். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க. இது உள்ளே ஆர்ய பங்கி ஸ்பெஷல் தான். மியூசிக் தான் கொஞ்சம் வெனியர் ஸ்கின் டோஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சொன்ன மாதிரி ஹார்ட்வுட் HDF டோஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன். பாலிஷ் ஷேட்ஸை பற்றியும் என்னோட ஸ்டாஃப் இது வந்து மிஸ்டர் சாரதி, இவரும் இங்கே இருக்கிறது தான். நான் 30 கிட்டத்தட்ட 22 வருஷம் ஒர்க் பண்ணேன்னா இவரும் நியர்லி 10 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாரு. ஓகே ஓகே சார். நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் பண்ணுறோம். ஒன்று வந்து கம்ப்யூட்டர் டீக், அதாவது டீக்லேயே எல்லாம் வேணும்னா டீக்லேயே பண்ணித்தரோம். அதில் என்ன இது போல் ஹார்ட்வுட்னு சொல்லுவோம் சார். ஹார்ட்வுட்னா அவுட்ரு சட்டமெல்லாம் ஹார்ட் வுட் போட்டு இன்னர் மட்டும் HDF போடுறது. HDF மீனிங்ஸ் ஹை டென்சிட்டி ஃபைபர், தேக்கோட போல கம்பசர் பண்ணுறது. இதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங், நீங்கள் என்ன ஃபினிஷ் வேணாலும் அந்த ஃபினிஷ் பண்ணித்தரோம். ஆனால் வேரியேஷன் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கும் நம்ம வாரண்டி தரோம். இந்த ப்ரோசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் மெயினாக என்ன மேட்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது போல் பெட்ரூம் டோர்ஸ் நம்ம பண்ணி தரோம் சார். அதே போல் சார் சொன்ன மாதிரி நீங்கள் அங்கே பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆன்டிக்கில் பார்த்துருப்பீங்க. சில்வர் இது பார்த்தீங்கன்னா சில்வர் ஆன்டிக்கில் பண்ணியிருக்கோம். காப்பர், கோல்டன், சில்வர் எதுனாலும் பண்ணித்தரோம். ஸ்க்ராச் ப்ரூஃப் தான். எங்கள் பாலிசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷிங் கூட பண்ணிக்கலாம், எதுவும் ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு பேஸ் ஒர்க் நம்ம அந்தளவுக்கு பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணி தரோம். ஓகே, ஃபினிஷிங் தான் உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதனால தான் இந்தளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டுருக்கோம். இது ஒரு சிங்கிளான டபுள் டோர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார் சொன்னால் இந்த சென்டரில் சூத்துருப்பட்டின்னு சொல்லுவோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மைட் டச்சப் அந்த போல் கோல்டன் ஆண்டிகளை தரப்போ லாங் வீடு பார்க்குறப்ப உங்களுக்கு அட்ராக்ஷன் நல்லா தெரியும். நார்மலாக வந்து பார்த்தா டபுள் டோரில் உங்களுக்கு சென்டரில் கேப் தெரியும். இது போல் போகிறப்போ உங்களுக்கு அந்த கேப்பும் தெரியாது. பார்க்குறப்ப அந்த சிங்கிள் டோர் ஃபீல், சிங்கிள் டோர் ஃபீல் ஃபீல் தெரியும். அதே போல் தான் இது ஒரு பெட்ரூம் டோர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சட்ட ஹார்ட் வுட்டில் போட்டு இன்னர் மட்டும் எஸ்டிஎல். இது வந்து கிளாசிக் ஃபினிஷிங். கிளாசிக்னா ஹை கிளாசிக். நடந்து போனீங்கனாலே உங்களோட இமேஜ் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அந்தளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் இமேஜே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. பார்ட்டிகல் போர்டு போட்டு அவுட் சட்டமெல்லாம் கண்ட்ரி விட போட்டோம். இது வந்து வெளியே லோக்கல் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கு தான், ரெடிமேட் சைஸ் தான் கிடைக்கும். பட் நாங்க என்ன பண்றோம்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு பண்ணி மேக் பண்ணி தரோம். ஃபினிஷிங் பாத்தீங்கன்னாலும் என்ன ஃபினிஷிங்கோ அந்த ஃபினிஷ் பண்ணி தரோம். ஆனா பாக்குறதுக்கு அந்த டிக்குட் அந்த வேற ஃபினிஷிங் தான் உங்களுக்கு தெரியும். என்ன பட்ஜெட்ல எல்லாம் கிடைக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-12,000 அந்த ரேஞ்ச் வரும். என்ன சைஸ் வேணும் அந்த சைஸ் நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அதே பெட்ரூம் டோர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்ரு சட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரிபியூட் யூஸ் பண்ணிருப்போம். இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா டீக்குட்ல ஃபினிஷிங் பண்ணிருக்கு. அது வந்து வேரியேஷன் தெரியறதுக்கு நம்ம பண்ணிருக்கோம் சார். பேக் சைடு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளைனா தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் அந்த டிசைன் வச்சு நல்லா தின்னா கொடுத்துருக்காங்க. ஆமா, பாத்தீங்களா?
செம்மையா இருக்கு. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா ஒரு 1500 இருந்து 1700 ருபீஸ் வரும். டோர் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 அந்த ரேஞ்ச் வரும் சார். ஃபினிஷிங் ப்ராடக்ட் தான் இதுவும் பாத்தீங்கன்னா மேசிவ் இதா இருக்கும். அதான் நீங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா இது கலர் சார். இதை நம்ம மூணு ஷேட்ல பண்றோம். உங்களுக்கு என்ன ஃபினிஷ்மா அந்த டீக்வுட் ஃபினிஷ் வேணா டீக்வுட் ஃபினிஷ் தரா, ரோஸ் வுட் வேணா ரோஸ் வுட் ஃபினிஷ் தரா, வால்நட் ஃபினிஷ் வேணா வால்நட் ஃபினிஷ் தரா, இல்ல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எதே கலர்ஸ் வேணா அந்த ஷேட் நீங்க தந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பண்ணி தரோம். அது வந்து பாத்தீங்கனால பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உட்ல தான் உட்ல கார் பண்ணி தான் நம்ம ஆன்டி ஃபினிஷ் பண்ணி தரோம் சார். ஓகே, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக கலரு அந்த டிசைன்ஸ் எல்லா டோரையுமே தொட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் நான். ஏன்னா நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஷைனிங்காக ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது, சூப்பராக இருக்கு. ஒரு பிக் டோர், அதாவது 4 feet டோர் போட்டிருக்காங்க. மேசிவாக இருக்கும், பெருசாக இருக்கும். நாலு அடி வச்சிருக்காங்க சார். ஓகே, ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 feet பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து 8 feet 9 feet அந்த ரேஞ்சுக்கு தான் போயிடும். அப்போ இருக்கிற வந்து நம்ம குவாலிட்டியாக தான் நம்ம அது பண்ணுறோம். இப்போ வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. சில ப்ராடக்ட் இப்போ ஹீரோவாக இருக்கட்டும், சில இதெல்லாம் அந்த தட்டாமல் சாச்சி எடுத்துருப்பாங்க ஸ்ட்ரைட்டாவே கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் போடும் போது நல்லா இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷனுக்கு வந்து அந்த கட்டாஸ் எல்லாம் தந்து அதுல நாப்ஸ் தந்து இது போல கோல்டன் ஆன்டிக் டச் நம்ம பண்ணி தரோம். அதுல பினிஷிங்ல ஒரு கிளாசிக் வேணா கிளாசிக் பண்ணி தரோம், சில்கி மேட் வேணா சில்கி மேட் பண்ணி தரோம், இல்ல மேட் வேணா மேட் பண்ணி தரோம். அப்புறம் அது இல்லாம இது போல உங்களுக்கு அந்த டாப் பேனல்ஸ் வேணா டாப் பேனல்ஸ் பண்ணி தரோம். அந்த டோர்ஸ்க்கு மேல வைக்கிற பேனல்ஸ் பண்ணி தரோம். இது சைடுல வர அந்த ஃப்ரேம் கவரிங்ஸ் சொல்லுவாங்க, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 3 feet வச்சிருக்கீங்க, இது சைடுல ரெண்டு நீங்க போடுறப்போ ஒரு 4 feet எஃபெக்ட் தெரியும். அதாவது அவுட்புட் வந்து உங்களுக்கு ப்ராடா தெரியும், தெரியும் அந்த லுக் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இது என்னங்க சார் தனியாக செல் பண்ணுறது? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொருத்தர் வந்து பூஜை ரூமில் வைப்பாங்கல்ல சார், அது போல அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் கேட்பாங்க, அது போல நம்ம அது பண்ணி தரோம். என்ன காஸ்ட் கொடுக்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 வரும் சார். ஓகே ஓகே, அது உட்டு தான், உட்டு கவர் பண்ணி தான் நம்ம ஆன்டிக் ஃபினிஷ் நம்ம பண்ணி தரோம் சார். இல்லை சூப்பராக, நம்மளுக்கு எல்லாமே உட்டு தான். உட்டில் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நம்ம கொண்டு வரோம். இது ஒரு டீம் ஒர்க் தான் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து எனக்கு ஒரு ஷாக்காகவே இருந்துச்சு இந்த வீடியோ. அது எந்த டோருமே தொடாமல் இருக்க முடியல, அப்படியே தொட்டு ரசித்து பார்க்கணும் போல் இருக்குது. இப்போ ஒரு பூங்காவில் போனீங்கன்னா ஒரு பூவெல்லாம் தொட்டு பார்க்கணும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு டோருன்றப்போ வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ முக்கியன்றதை வந்து சார் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும். இப்போ இருக்க டெக்னாலஜியில் என்னென்னமோ டோர் கொண்டு வரும், ஒரு எத்து விட்டாலே டொபக்குன்னு உடஞ்சிருது, கழுந்துட்டு போயிடுது. பட் இந்த டோரில் அவ்வளோ திக்காகவும் ஒரு இதாக இருக்கும். வீட்டில் வந்து நம்ம பூட்டிகிட்டு போகிறோன்னா ஒரு வீட்டில் அவ்வளோ வச்சுருப்போம், அமௌண்ட்டு மணிலேருந்து ஒரு கோல்டுலேருந்து எல்லாம் வச்சுருப்போம். அப்போ சேஃப் இருக்கணும் சரிங்களா. அப்போ டோர் வந்து நல்ல குவாலிட்டி இருந்தாதான் நல்ல இது கொடுக்கும்ன்றத சொல்றேன். வீடு நீங்க என்னதான் சின்ன வீடா இருந்தாலும் அழகா கட்டணும், இல்ல பெரிய பங்களாவா இருந்தாலும் அதுக்கு டோருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அந்த வீடு டோருங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைஃப் வீட்டோட மெயின் ஸ்ட்ரென்த் அதுதான், சேஃப்டி. ஸ்ட்ராங், சேஃப்டி அண்ட் லைஃப், இது மூணுமே ஆரிய பங்கி டோஸில் இருக்குங்க. அது எவ்வளோ டெக்கரேட்டிவாக பண்ணி கொடுக்குறதுனால நாங்கள் ரெடி. இல்லை சிம்பிளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிம்பிளாக இருக்கும் டோர், அது பேனல் டோஸாக இருந்தாலும் சரி எல்லாம் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்னாலும் நாங்கள் ரெடிங்க. சூப்பர், ரிச்சாக கொடுக்குறோம், ஹை கிளாஸ் ஃபினிஷ்லேயும் உங்களுக்கு பண்ணித்தரேன் கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாய்பாபா காலனியில் ஆரிய பங்கி இந்த பிரான்ச்சில் இன்றைக்கி நம்ம ஷூட் எடுத்துருக்கோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வீடியோ கடைசி வரைக்கும் எல்லாருமே அப்படியே கண் அசைக்காமல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் எனக்கு டோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் சார் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை எந்தளவுக்கு ப்ரீமியமாக காஸ்ட்லியாக வேணும்னு அந்த காஸ்ட்லின்னு வச்சுட்டிங்கன்னா இப்போ டோர் எவ்வளோ காஸ்ட்லிக்கு நீங்கள் பண்ணி கொடுத்து, அது காஸ்ட்லின்னு டிபெண்ட்ஸ் உங்கள் டிசைனிங் திக்னஸ் அந்த மாதிரிங்க. பெரிய சைஸ் பெரிய மரம் எடுத்து பண்ணோன்னா நீங்கள் 7 feet மட்டும் நார்மலி ஒரு ப்ரைஸிங் இருக்குங்க. 7 feet எபோவ்னாலே மரம் ப்ரைஸும் மாறிடும். பெரிய மரமாக பார்த்துடுமா அதுக்கு ரேட்டு கூட வருங்க, செலவு எல்லாமே நமக்கு ஜாஸ்தியாகும். ஆனால் அதோட அந்த சைஸில் போகும்போது நமக்கு 8 feet இல்லை 9 feet 10 feetனாலும் அந்த சைஸில் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சொந்த வீடு தான் இருக்குது, அந்த டோர் சரியில்லை நான் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் அதே சைஸில் வந்து நீங்கள் கஸ்டமைஸாக சொன்னீங்கனாலும் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை கழட்டிட்டு இது அப்படியே மாட்டி விட்றலாம். ஸோ ஒரு செமையான ஒரு வீடியோ எடுத்துருக்கோம், செம இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்போட அட்ரஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நேரில் வந்து பாருங்கள், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு சப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ரிமை பண்ணுறது வந்து விடுபெறுகிறேன் நான் தமிழ்வாகர். பாய். எங்களுக்கும் அதேமாதிரி எங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து இவ்வளோ வருஷமாக எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லா கிளைண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றிங்க. மேலும் உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் எங்களுக்கு வேணுங்க. ப்ராடக்ட் நல்லதாக நாங்கள் செஞ்சு தரோம், ரெடியாக இருக்கோம்.